استغفر <applause> الله العظيم <عليه> واستغفر الله واستغفر الله العظيم سبحان الله لله ولا اله الا الله الله اكبر ولا حول ولا قوه الا بالله العلي العظيم. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين ويا شفيع المؤمنين اللهم صل وسلم وبارك عليه. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله أما بعد. فقد قال الله تعالى في الكلام القديم وفي الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العلي العظيم. ുംലാംദേശ குறிப்பாக இந்த சங்கை பொருந்திய ரமலான் மாதத்திலே இறைவனுடைய அருளை எதிர்பார்த்து அவனுக்காக வேண்டி பலதரப்பட்டதாவான நன்மைகளை அள்ளுவதற்காக தியாகங்கள் செய்யக்கூடிய இறைநேச உள்ளங்களிலும் அனைவர்கள் மீதிதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக ஆமீன் ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல அன்புள்ளம் கொண்ட சகோதரர்களே இந்த மாதம் எம் அனைவருக்கும் தெரியும் அல்லாஹக்குப் அனஹூத் தஆலாவினால் இது எனது மாதம் இந்த மாதத்திற்கு நன்மையை நானே கொடுப்பதாக முடிவெடுத்திருக்கின்றேன் வழமையான மாதங்களில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கும் எவ்வாறு நான் நன்மை அழிப்பேனோ எவ்வாறு நான் கூலி வழங்குவேனோ அதே நன்மையை அதே வணக்கத்தை இந்த மாதத்தில் பன் நான் அழிப்பேன் என்பதாக வல்லவன் ஹாக்கசுபானுவா கூறி காட்டுகின்றான் எனது அருமை சகோதரர்களே இந்த மாதம் ரமலான் அதை மிகவும் சிறப்பாக நோக்கப்படுகின்ற நோன்புகளுக்கு நான் எவ்வாறான வணக்கங்கள் செய்ய வேண்டும் இந்த ரமலானை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் இந்த ரமலானிற்காக வேண்டி எம்முடைய வாழ்நாளையிலே பன்னிரண்டு மாதங்களில் பதினோரு மாதங்களை எமது மனம் போன போக்கிலே வாழ்ந்து இந்த ஒரு மாதம் நாம் எவ்வாறு நம்முடைய நடத்தைகளை பேணிக்கொள்ள வேண்டும் இந்த ரமலானிற்காக வேண்டியும் அதனுடைய கண்ணியத்தை தெரியான முறையில் எடுத்து காட்டுவதற்காக வேண்டியும் எவ்வாறு நாம் பொறுமையாகவும் எவ்வாறு தியாகங்கள் செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் இந்த சங்கை பொருந்திய இந்த இரவிலே பார்ப்பதற்கு எல்லாம் வல்லல்லா எம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக அன்புள்ளம் கொண்ட சகோதரர்களே எமக்கு தெரியும் எமக்கு முன்னால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் தொடக்கம் எத்தனையாம் ஆண்டு காலத்திலிருந்து நோன்பு என்கப்பட்ட ஒரு வணக்கம் எமக்கு விதியாக்கப்பட்டதோ கடமையாக்கப்பட்டதோ அந்த வணக்கத்தை தொடர்படியாக செய்து வந்த அத்தனை சஹாபாக்களும் நல்லடியார்களும் இறைநேசர்களும் இந்த ரமலானை எவ்வாறு வரவேற்றார்கள் அதற்காக வேண்டி என்ன தியாகங்களை செய்தார்கள் அதை எவ்வாறு அவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள் அதனுடைய கடமைகளை அவர்கள் எவ்வாறு எடுத்து எம்பினார்கள் என்று பார்ப்போமாக இருந்தால் இந்த ரமலான் ஒரு சிறிய ஒரு விடயமாக நாம் கருதி கொண்டிருக்கின்றோம் பதினோரு மாதங்களும் எமது நப்சி எதை சொல்லுகின்றதோ எதை ஆசைப்படுகின்றதோ அந்த விடயங்களை செய்தவர்களாகவும் மனம் போன போக்கிலே வாழ்ந்தவர்களாகவும் அல்லாஹ் யாரை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் எதை நீங்கள் பின்பற்றினால் நாசதாரிகளாக ஆகிவிடுவீர்கள் கைசேதப்பட்டுவிடுவீர்கள் என்பதாக அத்துணை நல்லவர்களும் கூறியிருக்கையிலே அதையே நாம் கண்முடித்தனமாகவும் தான்றோனித்தனமாகவும் செய்து கொண்டே இருந்து இந்த ரமதான் மாதம் வந்துவிட்டால் அனைத்து விடயங்களையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு அவ்வாவினுடைய அருள் நிறைந்த இந்த மாதத்தில் நாம் நன்மையை அள்ளிக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை எம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நான் வைத்திருக்கின்றோம் நன்மையை அள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் எம்முடைய உள்ளத்தில் இருந்தால் மாத்திரம் நாம் நன்மையை அள்ள முடியாது ரமலானை நாம் நெருங்கி இருக்கின்றோம் ரமலானில் நாம் நல்ல அமற்கள் செய்ய வேண்டும் என்ற ஆசை மாத்திரம் எம்முடைய உள்ளத்திலே இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்கு சுஹானவ தாலாவினிடத்தில் நாம் உயர்ந்த அந்தஸ்தையை அடைய முடியாது அப்படி என்றால் இந்த மாதத்திற்காக வேண்டி நாம் வளமையாக செய்து வரக்கூடிய வணக்கங்களை விடவும் நோக்கங்களை விடவும் செயல்களை விடவும் தான தர்மங்களை விடவும் இந்த மாதம் இந்த ரமலானை கண்ணியப்படுத்தியதற்காக வேண்டி விசேஷமாக நாம் எதை செய்யலாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்கின்ற கேள்வியும் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அழ வேண்டும் அந்த எண்ணத்தை நாம் ஏன் இதை இவ்வாறு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்ப்போமாக இருந்தால் மிகவும் இலேசான முறையில் அருமை நாயகம் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொல்லி இருக்குகின்றார்கள் தலபுல் அலா குல்லி முஸ்லிம் இன்வ முஸ்லிமா ஆண் பெண்ணாக இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லிம்களின் மீதும் அறிவை தேடுவது கடமை பருவு அப்படி என்றால் அறிவை தேடுவது என்றால் வேறொரு இடத்திலோ அல்லது வேறொரு மொழியிலோ அல்லது வேறொரு திசையிலோ சென்று தேடுவது கிடையாது அதையும் செல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் நிலைமைக்கு ஏற்ற அறிவை தேடுவது கண்டிப்பான கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது உதாரணமாக ஒருவன் ஒரு தொழில் செய்ய வேண்டுமாக இருந்தால் அந்த தொழிலை அவன் எவ்வாறு செய்ய வேண்டும் அதிலே ஹராம் எங்கே இருக்கின்றது ஹராம் எங்கே இருக்கின்றது இறைவன் எதை தடுத்து இருக்கின்றான் இறைவன் எதை விரும்பி இருக்கின்றான் என்ற விடயத்தை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும் அது அவனுக்கு கடமை குர்ஆனை ஒருவன் ஓதுவதற்கு ஆசைப்படுகின்றானையாக இருந்தால் அதை எவ்வாறு ஓத வேண்டும் தஜ்வீது முறை என்றால் என்ன ஹர்ஃபுகள் என்றால் என்ன மஹ்ரஜ் என்றால் என்ன சத்து என்றால் என்ன மத்திய என்றால் என்ன இந்த குர்ஆனை எவ்வாறு ஓத வேண்டும் கருத்து செறிவுடா அதை எவ்வாறு நாம் கற்று பாராயணம் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு மீதும் கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அதே போன்றுதான் கண்ணியம் பொருந்திய புனிதமான அருள் நிறைந்த இந்த மாதத்திலே எமக்கு அல்லாவினால் அருளப்பட்ட மிகப்பெரும் பொக்கிஷம் தான் நோன்பு நாம் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் நோன்புக்காக தியாகம் செய்ய வேண்டுமாக இருந்தால் காலை எழுந்து உணவருந்தி நியத்து வைத்ததன் பிறகு மகிழ்வு தொழுவதற்காக வேண்டி அதான் சொல்லுகின்ற வரைக்கும் நாம் சாப்பிடாமல் பசியோடு இருக்கின்றோம் பசியோடு இருப்பது பெரும் கொண்ட ஒரு தியாகம் அல்லவா இந்த தியாகத்தை நாம் ரமலானுக்காக வண்டி செய்கின்றோம் முதலாவது இரண்டாவதாக இந்த மாதம் குரு ஆயன் அருளப்பட்ட மாதம் எனவே குரு ஆயனை நாம் அதிக அதிகமாக ஓத வேண்டும் அதிகமாக ஓதுகின்ற பொழுது நாங்கள் ரமலானுடைய நிபந்தனையை நிறைவேற்றிவிட்டோம் ரமலானுக்காக வேண்டி நாம் பல தியாகங்கள் செய்திருக்கின்றோம் பசித்திருக்கின்றோம் குரு ஆயன் ஓதுகின்றோம் விக்கிரு செய்கின்றோம் தராவி தொழுகின்றோம் வித்திரு தொழுகின்றோம் தஸ்மி தொழுகின்றோம் இது போன்ற கடமைகளை நாம் இந்த மாதத்தில் செய்கின்றோம் எனவே நாங்கள் ரமலானிற்காக வேண்டி பல்லாயிர கணக்கான தியாகங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று நாம் ஒவ்வொருவரும் மடத்தனமாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் கேவலமாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் எமக்கு தகுதி இருக்கின்றதா அந்த எண்ணம் எண்ணுவதற்கு எனது அருமை சகோதரர்களே தியாகம் என்பது இந்த மாதம் மாத்திரம் நாம் தொழுவது தியாகம் கிடையாது இந்த மாதம் மாத்திரம் நோன்பு நோட்பது தியாகம் கிடையாது இந்த மாதம் மாத்திரம் குரு ஆண் ஓதுவது தியாகம் கிடையாது எனது அருமை சகோதரர்களே அல்லாஹை முன்னிறுத்தி சொல்லுகின்றேன் அல்லாவை முன்னிறுத்தி கேட்குகின்றேன் நீங்கள் ஒரே ஒரு விடயத்தை உங்களுடைய உள்ளத்திலே பதித்துக் கொள்ளுங்கள் பூசர் ரஹமத்துல்ல அலேஹி அவர்கள் அவர்களுடைய கண்ணியம் பொருந்திய புருதா ஷரீஃபிகளை சொல்லுகின்றார்கள் எப்படி தெரியுமா

அதன் காரணத்தினாலே மனிதன் என்பவன் பாவம் செய்தவனாகவே இருப்பான் பாவம் செய்வான் அவனுக்கு மறதியும் உண்டாகி இருக்கும் பூசர் ரஹமத்துல்லாய அழைக அவர்கள் கூறுகின்றார்கள் என்ன தெரியுமா இந்த மனம் இருக்கின்றதே அந்த மனம் என்பதை நாம் ஆசை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி ஷைத்தான் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி நஃ என்று எடுத்துக்கொண்டாலும் சரி மனோ இச்சை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி இவை அத்துணைக்கும் சொல்லப்படுகின்ற ஒரு குறு பெயர்தான் ஷைத்தான் ஆத்மா மனசு உள்ளம் அனைத்தும் ஒன்றைத்தான் குறிக்கின்றது இறைவனை நெருங்குகின்ற ஒவ்வொரு படித்தலும் பரத்திலும் இருக்கக்கூடிய இறை நேசர்கள் வழிமார்கள் ஷோதாக்கள் சாலிஹைன்கள் அது ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு படித்தரமாகவும் அதுக்கு பல்லாயிரக்கணக்கான விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது பூசரி அஹமத்துல்லாய் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த மனம் இருக்கின்றதே அது ஒரு சிறு குழந்தையை போல ஒரு குழந்தையினுடைய குணம் என்ன ஒரு விடயத்தை ஆசை கொண்டுவிட்டால் அந்த விடயத்தை அடைய வேண்டும் என்ற ஆவல் கொண்டுவிட்டால் அது அழுது அழுது அந்த விடயத்தை எவ்வாறாவது நான் அதை அடைந்தே ஆக வேண்டும் என்று ஒற்றை பிடியாக அழுது புலம்பிக் கொண்டே இருக்கும் குழந்தையைப் பெற்றிய அனைவருக்கும் தெரியும் நாமும் குழந்தை பருவத்திலிருந்து வந்திருக்கின்றோம் குழந்தை அழுவதை கண்டுவிட்டால் பெற்றோர்கள் அந்த குழந்தை குளிர்பானம் குடிக்க கூடாது என்று வைத்தியரால் ஆலோசனை கூறப்பட்டாலும் ஒரு முடலையாவது கொடுப்போம் என்று கொடுப்போம் அல்லது மற்ற உணவுகள் அந்த குழந்தை சாப்பிடக் கூடாது என்பதாக வற்புறுத்தி சொன்னாலும் கூட பெற்றோர்களின் பாசம் ஒரு பிடியாவது அந்த குழந்தைக்கு அதை கொடுத்து விடுவோம் அழுகையை அடக்குவதற்காக வேண்டி ஒரு வழிமுறையை நாம் கையாளுவோம் அதில் குற்றமில்லை என்று எடுத்தாலும் அவர்கள் உன்னுடைய மனசும் பாவம் செய்கின்ற அழுது புலம்பி குப்புற விழுந்து நான் தான் செய்ய வேண்டும் இதைத்தான் செய்ய வேண்டும் எனக்கு செய்யாவிட்டால் உயிர் போய்விடும் என்கின்ற அளவுக்கு அந்த நப்சு உன்னை இழுத்துச் செல்லும் ஒரு தடவை அந்த நப்சை தட்டி நிறுத்திவிடு விடு இதற்கு மேலால் உனக்கு அனுமதி கொடுக்க என்னால் முடியாது என்று நீ சொல்வையாக இருந்தால் அது அப்படியே வாய் மூடி அடங்கிவிடும் இந்த மாதம் அல்லாஹுக்கு சுபானுவோ நாம் விரும்பியோ விரும்பாமலோ விரும்பாமல் இருந்தாலும் சரி இறைவனை மறந்திருந்தாலும் சரி எம்மை சூழ உள்ளவர்கள் செய்கின்ற வணக்கங்களை எமது மனதிலே கொண்டு நாம் நன்மை செய்கின்றோம் எத்தனை பேர்கள் நாம் சுன்னத்தான வணக்கங்களை வணங்கி இருப்போம் வளமையான நாட்களிலே சொல்லவா அழகிவசல்ல மன்னவர்கள் சுன்னத்தான நோன்புகளை பிழையுங்கள் என்று எத்தனை முறை எத்தனை விதமாக எத்தனை அதிதிகளிலே கூறியிருக்கின்றார்கள் எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுகின்றோம் எத்தனை பேர் அதை நடைமுறைப்படுத்துகின்றோம் குரு ஓதுவது இந்த மாதத்தில் மாத்திரமல்ல சாதாரணமாக ஒரு மனிதன் குரு ஆணை ஓதுகின்ற பொழுது குரு பார்த்து ஓதுவானையாக இருந்தால் அந்த குரு ஆணுடைய எழுத்தை இந்த கண்ணுடைய ஒளி பார்ப்பதினால் அவனுடைய கண் பார்வையினுடைய ஒளி மிகவும் விசாலமான முறையிலே அவனுக்கு கண் நோய் வராது என்பதாக அருமை நாயகம் சொல்லல்லா அலைஹி செல்லமன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் குரு ஆனிலே நோய் நிவாரணி இருக்கின்றது என்றால் எந்த ஆயத்திலே நோய் நிவாரணி இருக்கின்றது என்று தேடுகின்றோம் அல்லவா குரு ஆனே ஒரு ஆயத்து தான் குரு ஆனே ஒரு நோய் நிவாரணி தான் அதை ஓதுபவருடைய நோயும் இல்லாமல் போகும் அதை கேட்பவருடைய செவிகளில் படுகின்றவர்களுடைய நோய்களும் இல்லாமல் போகும் குரு ஓதுகின்ற பொழுது ஒரு மனிதன் தேவையல்லாமல் கலியாட்டங்கள் மூலமாகவோ அல்லது வேறு வேலைகள் பார்த்து கொண்டிருந்தால் அது பெரும் பாவமாக அருமை நாயகம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கின்றார்கள் இப்படி சர்வசாதாரணமாக நாம் செய்யக்கூடிய வணக்கங்களை இந்த மாதத்தில் தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு இதைத்தான் நாம் ரமலானிற்காக வேண்டி தியாகங்கள் செய்கின்றோம் என்று சொன்னால் எமக்கு கேவலமாக இல்லையா யாரிடத்தில் போய் சொல்லுவது இந்த கேவலத்தை எனது அருமை சகோதரர்களை அருமை நாயகம் சொல்லல்லா மன்னவர்கள் காட்டி தந்த மார்க்கமும் சொல்லி தந்த விடயமும் செய்து காட்டிய விடயம் இந்த ரமலான் மாதம் மாத்திரமல்ல ஒரு மனிதன் முஸ்லீமாக வந்துவிட்டால் களிமா சொல்லிவிட்டால் அல்லது சிறு பிராயத்திலே இருந்து பாலிகாக அவன் ஒரு வயதை அடைந்து விடுவானையாக இருந்தால் அவன் இஸ்லாமியன் என்ற முத்திரை பதிக்கப்படுகின்றான் அவன் எவ்வாறு வாழ வேண்டும் அல்லாஹ் எல்லா மனிதர்களுக்கும் சிறப்பை பார்க்கலும் உம்மத்தே எம் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்ற சிறப்பு எமக்கு இப்போது தெரியாது நாம் பணத்தை தேடி ஓடுகின்றோம் குழந்தை குட்டிகளுக்காக வேண்டி ஓடுகின்றோம் மனைவி மக்களுக்காக வேண்டி ஓடுகின்றோம் பெற்றோர்களுக்காக வேண்டி ஓடுகின்றோம் ஆசாபாசங்களுக்கு

கடைசியான விஷயம் இறைவனுக்கு விருப்பமான விடயம் என்ன தெரியுமா நல்ல அமல் இருக்கின்றது நல்ல வணக்கங்கள் இருக்கின்றது நல்ல வணக்கம் என்றால் ஐவேளை தொழுது கொண்டே இருப்பதுதான் நல்ல வணக்கம் என்று எண்ணிக்கொண்டால் நாம் அடையர்கள் அல்லது மற்ற என்னிட சொத்துக்கள் இருக்கின்றது செல்வங்கள் இருக்கின்றது அதை நான் இறைவனுக்காக வேண்டி தியாகம் செய்கின்றேன் அதை நான் அர்ப்பணிக்கின்றேன் என்று நீங்கள் அதை அழித்து கொண்டே இருப்பீர்களாக இருந்தால் அதுவும் போதாது ஏன் இந்த உலகத்திலே அதிகதிகமாக சொத்துக்கள் கொடுக்கப்பட்ட ஒரு நபி செய்தா சுலைமான் அலஹி சலாத்து வசலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹு தாலாவினால் கொடுக்கப்பட்ட அருளுக்கும் செல்வத்திற்கும் நிகராக இந்த உலகத்திலே யாரும் பெற்றிருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் நேரடியாக சுவனத்தில் இருந்தே குதிரைகளை அன்பளிப்பாக கொடுத்தான் வெண்ணிற குதிரைகள் மிகவும் வேகமாக ஓடக்கூடிய அழகாக நடக்கக்கூடிய குதிரைகளை சுவனத்தில் இருந்து நேரடியாக செய்தி சுலைமான் அழகி சலாத் வசலாமன் அவர்களுக்கு அல்லாஹு கொடுத்திருந்தான் அதிலே ஒரு நாள் அவர்கள் மிகவும் அழகான முறையில் ஒவ்வொரு குதிரையும் நடை பழக்கி அந்த குதிரை எவ்வாறு நடக்க வேண்டும் எவ்வாறு போக வேண்டும் எவ்வாறு வர வேண்டும் இறைவனுடைய அத்தாட்சி இங்கே எவ்வாறு இருக்கின்றது இறைவனுடைய அழகு எங்கே இருக்கின்றது என்று அந்த ஆசையிலே அவர்கள் பார்த்து கொண்டிருந்த நேரம் ஒரு தொழுகை கலாவாகிவிட்டது ஒரு நேர தொழுகை கலாவாகிவிட்டது அசர் தொழுகை கலாவாகிவிட்டது மகரிபுடைய நேரம் வந்துவிட்டது நாம் என்ன செய்வோம் அல்லாவினுடைய அருளை நாம் எண்ணிக்கொண்டு ரசித்துக் கொண்டு இருந்ததனால் தானே இந்த தொழுகை க கலாவாகிவிட்டது என்று கலா தொழுகையை நிறைவேற்றியிருப்போம் அல்லது இறைவன் இந்த பாவத்தை மன்னித்து விடுவான் அல்லா மன்னித்து விடு என்று ஒரு சாதாரணமான கேவலமான ஒரு எண்ணத்தை எண்ணிவிட்டு மற்ற வேலையை பார்ப்பதற்காக சென்று விடுவோம் என்னதான் சொத்துக்கள் இருந்தாலும் என்னதான் வணக்கதாரியாக இருந்தாலும் இறைவனால் அனுப்பப்பட்ட நபியாக இருந்தாலும் தவறு தவறு என்பதற்காக வேண்டி அதை சரி செய்வதற்காக வேண்டி அத்துணை குதிரைகளையும் செய்தார் சுலைமா அலஹிசலாத்து வசலாம் அவர்கள் அல்லாவின் பேரிலே அறுத்தார்கள் அதற்கு பெயர் தியாகம் அதற்கு பெயர்தான் தியாகம் நோன்பு காலம் மாத்திரம் குருஹானை ஓதுவதால் எந்த ஒரு நன்மையும் நீங்கள் அள்ளிவிட முடியும் என்று எண்ணி விடாதீர்கள் அன்புள்ளம் கொண்ட சகோதரர்களே அல்லலாம் எந்த மாற்றமும் கிடையாது அல்லாஹ் தரக்கூடியவன் எதற்காக வேண்டி தருவான் எதற்காக வேண்டி எடுப்பான் என்பது யாருக்குமே தெரியாது ஆனால் எம்முடைய உள்ளத்திலே இருக்குமேயாக இருந்தால் அல்லாஹுவை நாம் அஞ்சுபவர்களாக இருந்தால் சொல்லல்லாஹு அழகிவ சொல்ல மன்னவுடைய நேசத்தை உள்ளத்திலே பதித்தவர்களாக இருந்தால் நாம் இந்த ரமலான் மாதம் மாத்திரமல்ல இதற்கு முன்னால் உண்டான பதினோரு மாதங்களிலேயும் நான் அல்லாவை அஞ்சிருப்போம் ஐவேளை தொழுதிருப்போம் தான தர்மங்கள் செய்திருப்போம் ஏழை எளியவர்களுக்கு உதவி இருப்போம் இந்த குணம் எம்முடைய உள்ளத்திலே இல்லாதவரை இந்த மாதம் மாத்திரம் நாம் வணங்கிவிட்டு எவ்வாறு வணக்கதார் என்று சொல்லலாம் எவ்வாறு இறைவன் என்னை ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லலாம் அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த மாதத்திலே நீங்கள் கேட்குகின்ற தௌபாக்களை நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன் நான் அவனுக்கு தெரியும் மனிதன் பாவம் செய்வான் என்று ஏன் சொல்லு அலை நாம் ஒவ்வொருவரும் பாவம் செய்வோம் என்று சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சா பார்த்து கேட்குகின்றார்கள் எனது அருமை தோழர்களே இதோ நீங்கள் இருக்கின்றீர்களே நீங்கள் எந்த ஒரு பாவமும் செய்யாமல் இறைவனை சதா காலமும் வணங்கிக் கொண்டு மாத்திரமே இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை அழித்து விடுவான் இது ஹதீஸ் புகாரி சகியான கிரந்தங்களிலே உள்ள ஹதீஸ் அழித்து விடுவான் ஏன் வணங்குகின்றார்கள் என்பதற்காக வேண்டி அழித்து விடுவானா இல்லை உங்களை அழித்து விட்டு இன்னும் ஒரு சமுதாயத்தை பாவம் செய்யக்கூடிய சமுதாயத்தை இறைவன் படைப்பான் என்னடா இது பாவம் செய்த சமுதாயத்தை இறைவன் என் படைக்கான் அப்படி அல்ல பாவம் செய்த அந்த அடியான் இறைவரிடத்திலே இறைவா எனது பாவத்தை மன்னித்து விடுவாயாக நான் செய்த தவறை மன்னித்து விடுவாயாக எனது வணக்கங்களை ஏற்றுக்கொள்வாயாக என்று அவன் மனம் உருகி கேட்குகின்ற அந்த துவா இருக்கின்றதே அது இறைவனிடத்திலே மிகவும் விருப்பமானதாக இருக்கின்றது என்பதாக அருமை நாயகம் சொல்லல் ஆகும் வசல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் அன்புள்ளம் கொண்ட சகோரிகளே அது மாத்திரம் அல்ல நாம் கேட்குகின்ற தௌபா எவ்வாறு இருக்க வேண்டும் தெரியுமா நாம் கேட்குகின்ற தௌபா இந்த மாதம் மாத்திரம் அல்ல ரமதானில் மாத்திரமல்ல நீங்கள் ஒவ்வொரு மாதத்திலும் கேட்கலாம் தௌபா தௌபா கேட்பதற்கு இந்த மாதம் மாத்திரம் தான் ஷர்த்தும் கிடையாது நிபந்தனையும் கிடையாது மேற்கிலே சூரியன் உதயமாகின்ற வரைக்கும் தௌபா செய்யலாம் உதயமாகி விட்டால் தௌபாவினுடைய வாயல்கள் விடும் என்பதாக அருமை நாயகம் செல்லல்லா செல்ல மன்னர்கள் சொன்னார்கள் அதுவே மறுமை நாளினுடைய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கின்றது எனவே மறுமை வருகின்ற வரைக்கும் நாம் தௌபா கேட்கலாம் யாரும் அதற்கு ததை விதிக்க முடியாது ஒவ்வொரு இரவிலும் பஜுருடைய தகஜத்துடைய நேரத்தில் இறைவன் வானத்தின் பக்கம் இறங்கி முதலா வானத்தில் இறங்கி யாராகிலும் ஒருவர் என்னை வணங்கி அவர் செய்த பாவங்களுக்காக வேண்டி தௌபா கேட்பாரையாக இருந்தால் அதற்கு நான் பதில் கூறுவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான் சொல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் தௌபா கேட்பதற்கு மிகவும் இலேசான ஒரு முறை இருக்கின்றது அதற்கு ஒரு உதாரணத்தையும் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் ஒரு பசு இருக்கின்றதே ஒரு மாடு இருக்கின்றதே அந்த மாட்டினுடைய மடியிலே இருந்து கறக்கப்படுகின்ற அந்த பாலை மீண்டும் அந்த மடியிலே செலுத்த முடியாது எந்த வழியினால் அந்த பால் கறக்கப்பட்டதோ அதே வழியினால் மீண்டும் அந்த பாலை ஏற்ற முடியாது இன்ஜெக்ஷன் பண்ணி அப்படியெல்லாம் ஏற்றே ஏற்ற முடியாது இவ்வாறு தான் செய்த தவறை எண்ணி இனிமேல் நான் செய்யவே மாட்டேன் என்ற எண்ணத்தோடு ஒரு மனிதன் இறைவு நடத்திலே தௌவா செய்வானையாக இருந்தால் நிச்சயமாக அல்லாதை ஏற்றுக்கொள்கின்றான் என்பதாக அருமை நாயகம் செல்லல்லாஹு வளைவு செல்லும் மன்னர்கள் சொன்னார்கள் இவைகளை இவைகளையெல்லாம் ஒருபுறம் தள்ளிவிட்டு ரமலான் மாதம் வந்துவிட்டால் சதக்கா கொடுப்போம் ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஜகாத்து கொடுப்போம் தான தர்மங்கள் செய்வோம் நாங்களும் வணக்கங்கள் செய்வோம் மற்ற மாதங்கள் அத்தனையும் மீண்டும் எவ்வாறு நாம் வளமை போல் இருந்தோமோ அதை விடவும் கேவலமாக ஒரு தடவை ஷைத்தான் இருக்கின்றான் அல்லவா அந்த ஷைத்தான் சந்தித்தானாம் யாரு பெரும் கொண்ட தலை இந்த உலகத்தால் யாராலும் மறக்க முடியாத ரெண்டு தலை சந்திக்கிறது ரெண்டு தலைவர்கள் யாருனும் சைத்தாம் போய் ஃபிரௌன்ட் சென்னானா டேய் நீ என்னோட பெரியார் இருக்கேடா என்ன விட கெட்ட ஆள் அருகேடா நீ என்ன விட மோசமான ஆள் நீதான்டா என்ன அப்படி சொல்றாய் அவன் சொன்னான் நான் இறைவனை வழிப்பட்டேன் இறைவனுக்காக வேண்டி இந்த உலகத்திலே சகல இடங்களிலும் நான் சுஜூது செய்தேன் அதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றன இறைவனை நான் வணங்கியிருக்கின்றேன் அமரர்களுக்கு பாடம் எடுத்திருக்கின்றேன் ஒவ்வொரு வானங்களிலும் இறைவன் என்னை புகழ்ந்து தள்ளி இருக்கின்றான் இறைவனுக்கு நான் மாற்றம் செய்யவில்லை நான் இறைவனால் படைக்கப்பட்ட செய்த ஆதம் அலிஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யவில்லை அது மாத்திரம்தான் நான் செய்த தவறு அது மாத்திரம்தான் நான் செய்த தவறு இறைவன் என்னை எடுத்து விருந்து விட்டான் ஆனால் நீ இருக்கின்றாயே எனக்கு மேல ஒரு படி போய் நான் தான் ரப்பு என்று சொல்லுகின்றாய் நான் தான் ரப்பு அப்படி என்றால் இறைவு நடத்திலே உன்னுடைய வேதனை எவ்வாறு இருக்கும் உன்னுடைய தண்டனை எவ்வாறு இருக்கும் என்னை விடவும் மிக பெரிய கெட்டவனாக வல்லவா இருக்கின்றாய் என்று கேட்க அந்த நேரத்திலே அவன் கேட்குகின்றான் அப்படி என்றால் மூசாவினுடைய ரப்பை நான் ஏற்றுக்கொள்ளட்டுமா மூசாவினுடைய ரப்பை நான் ஏற்றுக்கொள்ளட்டுமா என்று கேட்கின்றான் எந்த நிலையிலும் கடுப்பதை மாத்திரமே இருபத்தி நாலு மணி நேர சேவையாக வைத்திருக்கக்கூடிய ஷைத்தான் ஷெய்தான் சொல்லுகின்றான் கொஞ்சம் பொறுமையாயிரு இப்படியெல்லாம் திடுது பண்ணு மாறப்படாது இந்த அளவுக்கு நல்லவனா போகப்படாது ஏன் சைதானுடைய வேலை செய்யறதுக்கு வேணுமே திருந்துவதற்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விடாது அவன் கோருகின்றான் பயப்படாதே நீயும் நானும் இருக்கின்றோமே என்னை விட நீ கெட்டவன் ஆனால் நம் இருவரை விடவும் கெட்ட ஒரு சமுதாயம் பின்னால் வருவார்கள் நம்ம ரெண்டு விடவும் ரொம்ப பெரியார்கள் அவங்க நம்மளுக்கு கிட்ட வந்து நிப்பாடுச்சா நீ நானும் கீழே அப்படி பெரிய லெவல் ல அப்படியா அப்படி என்றால் அந்த சமுதாயம் யார் என்று கேட்க ஷைத்தான் கூறியவத்தில் அல்லாஹ் ஹக் சுப்ஹானஹு வ சகல நியமத்துகளையும் வழங்கப்பட்டு சகல அருள்களும் வழங்கப்பட்டு தேக ஆரோக்கியங்கள் கொடுக்கப்பட்டு சொத்துக்கள் கொடுக்கப்பட்டு உறவுகள் கொடுக்கப்பட்டு சகல காரியங்களிலும் செவ்வியான முறையில் வழங்கப்பட்டு பாவத்திலேயே மூழ்கி இறைவனிடத்திலே தௌபா செய்ய மாட்டார்கள் இறைவனிடத்திலே தௌபா செய்ய மாட்டார்களே அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமும் பின்னால் வரும் என்பதாக ஷைத்தான் கூறினானே அந்த சமுதாயம் இப்ப இங்க இருந்துட்டு இருக்கும் நம்ம அன்புள்ளம் கொண்ட சகோதரர்களே சொல்லு அழைவு செல்ல மன்னவர்களே நாம் உண்மையான முறையில் நேசம் கொள்வோமாக இருந்தால் நோன்பை மாத்திரம் பிடிக்க மாட்டோம் குர்ஆனை மாத்திரம் மோத மாட்டோம் தராவி தராவிமாத்திரம் தொழமாட்டோம் தராவி ஏழு தொழுதால் என்ன இருபது ரக்கா தொழுதால் என்ன இருநூறு ரக்கா தொழுதால் என்ன குருஹானை ஒரு இரவிலே ஒரு ஜிசுவாக இருந்தாலும் சரி பத்து ஜிசுவாக இருந்தாலும் சரி முப்பது ஜிசுவையும் ஒரே இரவில் ஓதி முடித்தாலும் அருமை நாயகம் சல்லவாஹு அலேஹி வசல்லம் அவர்களை உள்ளத்தில் எண்ணி அவர்களை வழிபடவில்லை என்றிருந்தால் அவ்வளவு வணக்கமும் பூஜ்யம் அவ்வளவு வணக்கமும் எதுவும் எடுத்துக்காட்டப்படவும் இறைவன் அதை பற்றி கணக்கும் எடுக்க மாட்டான் அன்புள்ளம் கொண்ட சகோதரர்களே இப்படியாக சொல்லல்லாஹோ அழைவசல்ல மன்னவர்களை பின்பற்றுவோமாக இருந்தால் இந்த ரமதானிற்காக வேண்டி நாம் என்ன தியாகம் செய்ய வேண்டும் என்கின்ற விடயம் எமக்கு தெரிந்திருக்கும் குரு ஓதுவது தியாகம் கிடையாது கடமை நோன்பு பிடிப்பது தியாகம் கிடையாது கடமை தஸ்பீஹ் தொழுவது தியாகம் கிடையாது கடமை சொதக்கா கொடுப்பது தியாகம் கிடையாது கடமை நீங்கள் தௌபா செய்கின்றீர்களா அது தியாகம் கிடையாது உங்களுடைய சுயநலம் உங்களுக்கு தேவையான அத்துணை விடயங்களையும் நீங்களே செய்துவிட்டு இறைவனுக்கு நாங்கள் தியாகம் செய்தோம் தியாகம் செய்தோம் தியாகம் செய்தோம் என்று கூறுவதற்கு எமக்கு கேவலமாக இல்லையா எந்த முகத்தை வைத்துக்கொண்டு சொல்லுகின்றீர்கள் ரமலானிற்காக வேண்டி நான் தியாகம் செய்தேன் என்று இந்த ரமலானை மிதித்த ஒருவன் அடுத்த ரமலானை மிதிப்பான் என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது அதனாலேயே அருமை நாயகம் சல்லல்லாஹ் அலைக சல்ல மன்னதர்கள் ரமலான் நெருங்குகின்ற பொழுது அல்லாஹ்ம பாரிக்கரனாஃபீர் ரஜபவ ஷாபான் எங்களுக்கு வறக்க செய்

தொடராக அடுத்த ரமலான் வரையும் நாம் அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதற்காக வண்டி தொடர் நோன்பு பிடித்துக் இருப்பது என்பது பொருளால் அன்புள்ளம் கொண்ட சவர்களை கிடைக்கின்ற நேரத்திலே சுண்ணத்தான நோன்புகளை நோக்க வேண்டும் வெள்ளிக்கிழமையிலே ஓதுகின்ற சூறாக்கள் இருக்கின்றது சுண்ணத்தான சூறாக்கள் சுருத்தல் ககவை ஓதுங்கள் இந்த வியாழன் ஆரம்பத்தில் இருந்து அந்த வெள்ளியினுடைய அசர் வரைக்கும் நீங்கள் சூரத்தல் ககுவை முடிப்பீர்களையாக இருந்தால் சென்ற கிழமை வரையும் நீங்கள் செய்த சிறிய பாவங்கள் அத்தனையும் இறைவன் மன்னிக்கின்றான் என்று அதி இருக்கின்றது அதை நாம் ஒவ்வொரு வெள்ளியும் ஓதலாம் யார் ஓதுகின்றோம் ஒவ்வொரு வியாழன் ஒவ்வொரு வெள்ளியும் நீங்கள் உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது உறவினர்களுடைய ஜனாசாவிற்கு செல்லுங்கள் மையவாடிக்கு செல்லுங்கள் அவர்களின் பேரிலேயே சிறிய சிறிய அதியாக்கள் விக்கருகள் சொலவாத்துக்கள் குரான்கள் குறிப்பாக யாசை நோதி நீங்கள் அவர்களுக்கு தானம் செய்யுங்கள் அவர்கள் அதை எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள் ஒரு காட்டிலே தான் எடுத்து சென்ற வாகனமும் சொத்துக்களும் பொருட்களும் உடைமைகளும் எல்லாம் இழந்து ஒரு மனிதன் எந்த அளவுக்கு தடமாறிக்கொண்டு இருப்பானோ யாராவது எமக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று ஆசைப்பட்டு ஆவல் கொண்டு ஏங்கிக் கொண்டு இறைவனிடத்திலே கேட்டுக் கட்டுக்கொண்டிருப்பார்கள் அல்லவா அந்த நேரத்திலே ஒருவருடைய உதவி அவர்களுக்கு கிடைத்து விட்டால் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவார்களோ அதே போன்று மண்ணறையிலே இருக்கக்கூடிய எமது சகோதரர்கள் எமது பெற்றோர்கள் எமது உறவினர்கள் அந்த வெள்ளிக்கிழமை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் என்பதாகவும் அரவிநாயகம் சொல்லல்லா செல்ல செல்லமன் அவர்கள் சொன்னார்கள் இந்த ரமலான் மாதம் முதல் நீங்கள் அந்த பழக்கத்தை எடுத்துக் அதற்கு பெயர் தியாகம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் தஸ்மீர் சொல்லுகின்றோம் தௌபா கேட்கின்றோம் அல்லவா அந்த தௌபா நீங்கள் கேட்டு இந்த ரமலான் இருந்தால் அடுத்த ரமலானில் நீங்கள் தௌபா கேட்பதற்கு மார்புதட்டி தௌபா கேட்க முடியும் நான் இந்த மருடம் முழுவதும் எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை இறைவனுக்கு நான் மாற்றமாக நடக்கவே இல்லை சொல்லல்லாஹு அழைவு செல்லும் அவர்களை நான் மனதினால் ஏற்றி நடந்திருக்கின்றேன் எனவே இறைவா எனது பாவத்தை மன்னிப்பாயாக நான் செய்த தவறாக இருந்தால் அதை நீ மன்னிப்பாயாக சொல்லவளை செல்ல மன்னர்களை நான் பின்பற்றி இடையிலே ஏற்பட்ட சறுகுதல்களை ஏற்றுக்கொள்வாயாக மறைத்து விடுவாயாக எனது பாவங்களை மன்னிப்பாயாக எனக்கு உடல் ஆரோக்கியம் தருவாயாக என்று நாம் ஒவ்வொருவரும் மார்பு தட்டி கேட்கலாம் இறைவனிடத்திலே இறைவன் சத்தியமாகத் தருவானதை இப்படிச் செய்வோமாக இருந்தால் பெயர் பெயர்த்தியாகும் சல்லல்லாஹூ அலைவசல்லம்மன் அவர்கள் சொன்னார்கள் எல்லோரும் சிந்தியுங்கள் என்னையும் சேர்த்து சொல்கின்ற அன்புள்ளம் கொண்ட சகோதரர்களே நோன்பு திறந்தால் மூன்று ஈச்சம்பலம் மூன்று மடல் தண்ணி இதை மாத்திரம் நீங்கள் குடியுங்கள் சுண்ணத்தாக இருக்கின்றது வேறு எந்த சாப்பாடும் சல்லல்லா உலகம்மனுக்கு கிடைக்கலையா அந்த காலத்தில் வேறொரு உணவுமே கிடைக்கலையா ஏன் அவளுக்கு ஒட்டவும் இல்லையா ஆடு இல்லையா மாடு இல்லையா கோழி இல்லையா எத்தனை வகையான உணவுகள் இருந்தது எப்படி உண்டிருக்கலாம் அவர்கள் அவர்கள் ஈச்சம்பலத்தையும் தண்ணியும் குடியுங்கள் என்பது உங்களுடைய வறுமையை எடுத்து காட்டுவதற்காக கிடையாது நாம் அன்று முழுவதும் பசியோடு இருப்போமாக இருந்தால் சுண்ணத்தான முறையிலே இந்த உணவை நாம் உண்டு அதற்கு பிறகு பகலிலே செய்யக்கூடிய வணக்கம் இரவிலே செய்யக்கூடிய வணக்கம் என்று ரமலானிலே இருக்கின்றது நாம் இரவிலே செய்யக்கூடிய வணக்கத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் என்ன தராவிக் தொழுகின்றோம் தஸ்விக் தொழுகின்றோம் துவா கேட்கின்றோம் ஜிகிரி செய்கின்றோம் குரு ஆண் ஓதுகின்றோம் ஒரு சில நேரங்களில் தஹஜத்து கூட தொழுகின்றோம் இரவிலே செய்கின்ற வணக்கங்கள் ஏன் அந்த நேரத்தில் யாருக்குமே பசி கிடையாது வயிறு புடைக்க உண்ணுகின்றோம் எல்லாரும் நீச்சம் பழம் தண்ணி மட்டுமா குடிச்சிட்டு இருக்கோம் அன்று முழுவதும் பசியோடு இருந்ததை மகிழ்வுக்கு பின்பதாக கலா செய்கின்றோம் உறப்பு ஒரு பக்கம் இனிப்பு ஒரு பக்கம் ஜூஸ் ஒரு பக்கம் ட்ரிங்க்ஸ் ஒரு பக்கம் சர்பந்த் ஒரு பக்கம் ஒரு பக்கம் இத்தனை உணவுகளை மடை வைத்து அந்த நோன்பை நாம் விரட்டுகின்றோம் செஞ்சிட்டு நீங்க நோன்புக்காக தியாகம் செஞ்சு எத்தனை பேர்கள் கைவேற்ற முடியும் மகிப்பு வாங்க சொல்லி நோன்பு திறந்ததன் பிறகு திருப்தியான முறையில் நான் நிமிடம் சொல்ல முடியுமா சாப்பிட்டு சாப்பாடு வாயால் வந்துடும் அவ்வளவுக்கும் என்ன தியாகம் இல்லையா நமக்கு இறைவன் நான் தியாகம் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று நீங்கள் சொல்லுவதற்கு இரவிலே பசியோடு இருக்கின்றோம் அல்லவா இது வலமையாக நாம் பசியோடு இருக்க வேண்டும் சுண்ணத்து அன்புள்ளம் கொண்ட சவோர்களே எம்முடைய வயிறிலே மூன்று பகுதியாக பிரித்து ஒரு பகுதி உணவு ஒரு பகுதி நீர் ஒரு பகுதி காற்று இவ்வாறு தான் ஒரு மனிதனுடைய உடம்பு இருக்க வேண்டும் சல்லல்லா வளவ் சொல்ல மன்னர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த சாப்பாடு நமக்கு எப்போ சேரும் பகல் நேரத்தில் சாப்பிட்டோம்னா அந்த மூணில் ஒரு பங்கு உணவாகச் சேரும் நோன்பு பிடித்து இருப்பவனுக்கு அந்த மூன்றில் ஒரு பகுதி சாப்பாடாக நிறைவேறாது ஈச்சம்பளமும் தண்ணியும் குடித்து போதுமான அளவுக்கு ஏதாவது சாப்பிட்டா அதுவும் கிட்டத்தட்ட காலியாக தான் இருக்கும் இப்படி பசியோடு செய்கின்ற வணக்கத்தை இறைவன் அன்புள்ளம் கொண்ட சகோதரர்களே சரி இரவிலே நாம் வணக்கம் செய்கின்றோம் பகலிலே என்ன செய்கின்றோம் நோன்பு பிடித்து விட்டு எமது சகோதரர்கள் நோன்பு பிடிக்காமல் இருப்பதற்கு சொல்லுகின்ற காரணம் நோன்போட பிடிச்சிட்டு வெயிலுக்கு போகலாம் வெயில் டயர்டாயிரும் தண்ணித்தாக மாதிரிக்கும் நோன்பை நம்ம கஷ்டப்படுத்தப்படாதுங்கிறதுக்காகவனி நாங்கள் நோன்பு பிடிக்கிறல ஒரு நியாயமான காரணம் வேலைக்கு போகிறோம் நாங்கள் ஹார்ட் ஒர்க் செய்கிறோம் அதனால் எங்களுக்கு நோன்போடு இருக்கலாம் ஹார்ட் ஒர்க் செய்யலாம் நோன்பு கூடிய கண்ணியத்தை எங்களால் பே பேண முடியாது நாங்கள் நோன்பு பிடிக்கலை ஒரு சில ஆக்கள் நெடுந்தூரம் பயணம் போகிறோம் லாங் டிராவல் அது வெயில் அந்த டைமில் எங்களோட உடம்புல சரியான ஃபிட்னஸ் இருக்க மாட்டாள் அதுக்குரிய சக்தி இருக்க மாட்டா அதனால் நாங்கள் நோன்பு பிடிக்கல ஒரு சில ஆக்கள் எங்களுக்கு தலைக்கு அடிக்குது காய்ச்ச காயுது வகுத்துக்க வலிக்குது நோன்பு பிடிக்கலாம் ஒரு சிலர் நான் எழும்புறதுக்கு அலாம் வச்சப்பா சகர் மிஸ் ஆகிட்டு தகஞ்சது மிஸ் ஆகிட்டு அதால் பிடிக்கல நீங்கள் இஸ்லாமியர்களா நோன்பு பிடித்து விட்டு அவர்களும் சகாபாக்களும் என்ன செய்தார்கள் என்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியுமா இந்த மாதம் நோன்பு வந்துவிட்டால் பதில் சாஹபாக்கள் என்று மார்பு தட்டி சொல்லுகின்றோமோ அந்த பதில் யுத்தம் என்ன மாதம் நடந்தது அவ என்ன சாப்பாட பார்சல் கட்டி போய் சாப்பிட்டு போட யுத்தம் செஞ்ச சாஹபாக்கள் பசியோடு இருந்து உயர் தியாகம் செய்தார்கள் எத்துணை பேர்களோடு அவர்கள் யுத்தம் செய்ய வேண்டும் அவர்களுடைய பார்வை எந்த அளவுக்கு துல்லியமாக இருக்க வேண்டும் அவர்களுடைய வாழ்வீச்சு எந்த அளவுக்கு வேகமாகவும் உறுதியாகவும் இருக்க வேண்டும் அவர்கள் குதிரையை ஓட்டுகின்ற பொழுது அந்த குதிரையினுடைய கடிவாளத்தை அவர்கள் எவ்வாறு பிடித்திருக்க வேண்டும் இவ்வளவு வேலையும் அவர்கள் பசியோடு தான் இருந்தார்கள் நோன்போடு தான் இருந்தார்கள் அவர்கள் நோன்பு பிடிக்கின்ற பொழுது கூட வயிறு உடைக்க உண்ணவில்லை எத்தனை பேர்கள் பட்டினியாக இருந்து அந்த நோன்பை நோட்டிருப்பார்கள் அவர்களுடைய கால் தூசிற்கு சமமாகுமா நம்முடைய வணக்கம் நம்முடைய தியாகம் அவர்களுடைய குதிரையின் காலிலே இருக்கக்கூடிய குப்பைக்கு சமமாகுமா சல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவருடைய உடலிலே பட்ட புழுதைக்கு சமமாகுமா எம்முடைய வணக்கமும் தியாகமும் கேவலமாக இல்லையா இந்த வணக்கத்தை அள்ளிக்கொண்டு இறைவிடத்திலே சென்றால் இறைவன் உங்களுக்கு முன்னால் வைத்து கேட்கின்ற கேள்விக்கு கேவலமாக தலை குனிந்தவர்களாக திரும்பி வருவதில் சந்தேகமே கிடையாது அன்புள்ளம் கொண்ட சகோதரே இறைவனொரு பக்கம் இருக்கட்டும் நாம் பிடித்த நோன்பே எம்மிடத்தில் வந்து கேட்கும் நம்முடைய நோன்பே இறைவா போய் இறைவிலே இவன் பெரிய வணக்கதாரி மாதிரி வணங்குறான் தொழுகுறான் குரான் ஒதுகுறான் அத்தனை விட செய்கின்றான் ஆனால் பகலிலே அவன் எண்ணெய் சுமந்து கொண்டு எண்ணெய் அவனுடைய உள்ளத்திலே வைத்துக்கொண்டு கொண்டு அவனுடைய நாவினால் அவன் பொய் பேசுகின்றான் மற்றவனை பற்றி புறம் பேசுகின்றான் அவனுடைய கண்ணினால் அவன் பாவத்தை செய்கின்றான் அவனுடைய காதினால் தேவையற்ற விடயங்களை அவன் கேட்டவனாக இருந்தான் ஹராத்துக்கு துணை போனான் ஹராத்தை எடுத்தான் பாவத்தின் பக்கம் நடந்து சென்றான் இப்படியாக என்னை சுமந்து கொண்டு அவனுடைய உடல் அங்கங்கள் முழுவதும் பாவத்தில் நிறைந்தவனாக அவனுடைய உள்ளத்திலும் சிந்தனையில் மாத்திரமே நான் நோன்பாளி என்று எண்ணிக்கொண்டு என்னை கேவலப்படுத்தினான் ரப்பே இவனை நீ நரக தேடுவாயாக என்று பகலைக்கு கிடக்கமே அது பட்டினி தான் வெறும் பசி நோன்பு கிடையாது அழைவு செல்ல மன்னவர்கள் காட்டி தந்த வழிமுறை முறைப்படி நோன்பு பிடிப்போமாக இருந்தால் இந்த மாதம் முடிய உள்ளத்திலே இருக்குகின்ற இருள்கள் அத்துணையும் மகன்று பல மைல் தூரம் விரண்டோடி இறைவன் புறத்தில் இருந்து அருள் நேரடியாக எம்முடைய வாழ்நாளிலே இறங்கி நாம் கேட்குகின்ற ஒவ்வொரு துவாவிற்கும் உயிரை கொடுத்து அல்லாஹ்க்கு அதை நிலைநாட்டுவான் அன்புள்ளம் கொண்ட சகோதரர்களே அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விடயம்தான் எமது மனம் பரிசுத்தமான முறையிலே இருக்க வேண்டும் அருமை நாயகம் சொல்லல்லாஹு அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு சென்றார்கள் ஹிஜிரத்து சென்றார்கள் ஹிஜிரத்து சென்று அவர்கள் மதினாவிற்கு வந்தவுடனேயே மதினாவாசிகள் சொல்லல்லாஹூ வருகையை எதிர்பார்த்து வந்து கூட்டம் கூட்டமாக நின்றார்கள் சல்லல்லாஹூ வலைவசல்ல அவர்களை முன்பின் கண்டது கிடையாது அந்த தோழர்கள் ஆனால் இவர்கள் தான் வளைவு அலைவசல்ல அவர்கள் இவர்கள் இவ்வாறு தான் இருப்பார்கள் என்ற எண்ணத்தை கொண்டிருந்தார்கள் சொல்லல்லாஹு வலைவசல்லவர்களை கண்டு சலாம் சொன்னதும் அவர்கள் கூறிய விடயம் என்ன தெரியுமா முதலாவது ஒரு விடயம் எனது அருமை மக்களே நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு அன்பான முறையிலே நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் மற்ற மக்களோடு அன்பான முறையிலே நடந்து கொள்ளுங்கள் இரண்டாவதாக உங்களிடத்திலே இருக்கின்ற செல்வங்களை இல்லாதவர்களுக்கு கொடுங்கள் இன்னொரு மனிதனுடைய மனம் நொந்து போகின்ற அளவுக்கு கூட உங்களுடைய வார்த்தையை நீங்கள் பிரயோகிக்காதீர்கள் என்பதாக சொன்னார்கள் அல்லவா அந்த வார்த்தையை கடைபிடித்தால் மாத்திரமே போதும் அதுதான் பெரும் தியாகம் ரமலான் மாதம் முழுவதும் எம்முடைய ஆசா பாசங்களை கட்டுப்படுத்தி வைத்துவிட்டு ரமலான் பெருநாள் முடிந்து விட்டால் கூட்டம் கூட்டமாக சிதறி விடுவோம் ஏன் இந்த மாதம் முழுவதும் அடக்கி வைத்த எமது ஆசைகளை கொண்டாடுவதற்காக வேண்டி நிறைவேற்றுவதற்காக வேண்டி அதை சரி செஞ்சு முடிக்கணும் ஏதோ நுகர் மாதிரி ரமலான் மாதம் முழுவதும் அவர்கள் செய்யாமல் அடக்கி வைத்த கேவலமான ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ரமலான் முடிய பயணம் எங்க போறாங்க தெரியாது எதற்கு போகின்றார்கள் என்று தெரியாது தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி செல்பவர்களுக்கு இருபத்தி ஏழாம் கிழமை என்று தௌபா இலக்கு என்னத்துக்கு தோபா போய் வந்து திரும்ப தௌபா செய்ய போறீங்களா தௌபாங்கிறது டைமுக்கு டைம் விரும்பின மாதிரி கேட்பதல்ல அன்புள்ளம் கொண்ட சகோதரிகளை நான் மேலே கூறியது போன்று நான் கூறிய விடயமல்ல அருமை நாயகம் சொல்லலாக வளைவு செல்லும் அவர்கள் சொன்னதை போன்று கரந்த பால் எவ்வாறு மீண்டும் அந்த முலையிலே சேராதோ அதே போன்று ஒருவன் நான் நினை செய்த தவறை எண்ணி தௌபா செய்வானையாக இருந்தால் தனது உள்ளத்திலே இருக்கின்ற அந்த கரையை அகற்றி விடுவானையாக இருந்தால் மீண்டும் அதன் பக்கம் அவன் மீளக்கூடாது மீளவே கூடாது அப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படி இருப்போமாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக ரமலானிற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய தியாகங்களிலே இதுதான் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் ரமலான் மாத்திரம் ரமலான் மாதம் மாத்திரமல்லாமல் எல்லா மாதங்களிலும் சுண்ணத்தான நோன்புகளை நோற்று அழகான முறையிலே குரு ஆண் ஓதி எம்மிடத்திலே இருக்கக்கூடிய சொத்துக்களை இல்லாத மக்களுக்கு சகோதரர்களுக்கு வாரி சதக்காவாக கொடுத்து சதக்காவனுடைய நன்மைகளை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் இந்த இரவு போதாது நாளை இரவும் போதாது அதை சொல்லி கொண்டே செல்லலாம் அன்புள்ளம் கொண்ட சகோதரர்களே சொதக்கா நாம் செய்யக்கூடிய சகல விடயங்களிலும் இருக்கக்கூடிய சிறிய சிறிய தவறுகளை அது மறைத்து கொண்டே செல்லும் இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு கொண்டே செல்லும் இல்லாதவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுங்கள் நாம் மரணித்ததன் பிறகு எதையுமே எடுத்து செல்ல முடியாது எதையுமே ஒரு சதத்தை கூட எம்மால் எடுத்து செல்ல முடியாது என்றால் ஏன் நாம் சொத்துக்களுக்கு பின்னால் செல்லுகின்றோம் உலகத்தினுடைய ஆசை மூழ்கினாலே மாத்திரமே தவிர சொத்துக்களுடைய ஆசை எம்முடைய உள்ளத்தை விட்டும் நீங்கவே நீங்காதே எனவே அன்புள்ளம் கொண்டு சவுல்லே கொடுப்பவனும் இறைவன் எடுப்பவனும் இறைவன் தடுப்பவனும் இறைவன் எனவே இறைவன் புறத்திலே பலம் சாட்டிவிட்டு இறைவன் எமக்கு எவ்வளவு சந்தானோ அதை எந்த அளவுக்கு முடியுமோ சல்லல்லா உலகம்மன்னவர்கள் உறங்கும் முன்பதாக ஒரு ஈச்சம் பழம் கூட அவர்களுடைய உழப்பிலே எஞ்சியதை வைக்க மாட்டார்கள் அதை சதக்கா செய்துவிட்டுத்தான் விரும்புவார்கள் அந்த அளவுக்கு எம்முடைய ஈமான் வர வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த அளவுக்கு நிச்சயமாக வராது எனவே அன்புள்ளம் கொண்ட சகோதர எம் முடிந்த அளவு இல்லாதவர்களுக்கு சதக்கா செய்வோம் அது இறைவனுடைய அருக்கொடை கொடை என்கின்ற அவனுடைய திருப்பெயர் என்றும் உள்ள ஒரு வணக்கம் ரஹ்மான் என்கின்ற வணக்கத்தில் நின்று உண்டான ஒரு பெரும் கொண்ட ஒரு வணக்கம் அது பெரும் குணம் அது அந்த குணத்தை எம்முடைய உள்ளத்தில் எடுத்து இந்த மாதம் மாத்திரமல்ல சகல மாதங்களிலும் நாம் தான தர்மங்கள் செய்து சுண்ணத்தான நோன்புகள் நோட்டு அருமை நாயகம் சொல்லல்லாஹு அலைவசல்ல மன்னவர்கள் மீது அதிக அதிகமாக செலவாத்துச் சொல்லக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹு தாயலா எம் அனைவரையும் மாக்குவானாக யா அல்லாஹ் இந்த மாதத்தின் சங்கையான நாள் கேட்குகின்றோம் ரப்பே ரஹ்மானே நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல பாவங்களையும் மன்னித்து மறைத்து அருள் பாலிப்பாயாக யா அல்லா நாங்கள் அனைவரும் பாவியாகவே இருக்கின்றோம் ரஹ்மானே தெரிந்தே பல பாவங்களை செய்கின்றோம் ரஹ்மானே எங்கள் பாவத்தை விட்டும் நாங்கள் மீடுவதற்கு உன்னை தவிர யாருமே தகுதியானவர்கள் கிடையாது ரஹமானே பாவத்தை விட்டும் தூரமாக்குவதற்கு எங்களுக்கு தோஃபீக்ஸ் அருவாயாக ஷெய்தான் எங்களை விட்டும் தூரமாக்குவதற்கு தோஃபீக் செய்த அருவாயாக சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் சஹாபாக்கள் சாலேஹன்கள் முத்துகேன்கள் எந்த வழியில் சென்றார்களோ அந்த வழியில் கடுகள வேணும் பின்பற்றி நடப்பதற்கு எங்கள் அனைவருக்கும் செய்த செய்தவாயாக எங்களுடைய உள்ளத்திலே ஈமானை தறிவடச் செய்வாயாக எங்களுடைய பாவங்களை விட்டும் எங்களை பரிசுத்தவான்களாக ஆக்குவாயாக நாங்கள் இந்த ரமலான் மாதத்திலே செய்யக்கூடிய சகல வணக்கங்களையும் கொள்வாயாக எங்களை விட்டும் யார் யாரெல்லாம் மரணித்து மன்னறையிலேயே வாழுகின்றார்களோ அவர்கள் அத்துணை பேர்களுக்கு தரமுலான் மாதத்துடைய பொருட்டினால் ஆஃபியத்தையும் அவருடைய சுவனத்தையும் அவர்களுக்கு சிவனத்தை கொடுத்த அவருடைய கபுரு வேதனையை விட்டும் பாதுகாத்து எங்கள் அனைவர்களும் மரணிக்குகின்ற கென்ற பொழுது திருக்கலிமாவாக இல்லா இல்லாஹல்லல்லா மெம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய நாவை எங்களுக்கு தந்த அருள்வாயாக தாயலா செல்லமலா ஹை அழிக்கை செய்த மனைவி நாம் அஹ் வாயிலா அலிகி வசாபி அஜ்மா سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته